ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்ரிக்கன் டைரிஸ் பை விக்கி. இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர், நம்ம அதை எப்படி புக் பண்ணணும், அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அப்புறம் அந்த கோவிட் ப்ரோட்டோகால், லே ஓவர், இந்த டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம புக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். நான் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் புக் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக பண்ண முடியல. நான் இந்தியாவிலேருந்து வரும்போது நான் ஆப்பிரிக்கா வரணும். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 ஹவர்ஸுக்கு மேலே வந்து லே ஓவர் இருந்துச்சு. ஹோட்டல் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை. ஹோட்டலாக இருந்தாலும் லான்ச்சாக இருந்தாலும் வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது நம்ம ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, புக்கிங் டாட் காமில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். அந்த புக்கிங் டாட் காமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ $250 வரும். அதில் செக்இன் செக் அவுட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு அர்ஜென்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, பட் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களோட டிக்கெட் டேட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் வந்து அங்கே அரைவ் ஆகும் இந்தியாவிலேருந்து வரும்போது. ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து வரும்போது அவங்கவுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அல்லது நீங்கள் ஒரு மெயில் சென்ட் பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்கள் ஏர்லி செக்இனுக்காக வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் செக்இன் டைம் வந்து நார்மல் ஹோட்டலில் உள்ள மாதிரி 2:00 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான அலாட் அந்த ஏர்லி செக்இன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த booking.com வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அதனோட ப்ரொசீஜர். நம்ம எல்லாம் பார்க்கலாம், அந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி டிரான்சிட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது வந்து லே ஓவர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. வேறு நம்ம நார்மலாக ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒன்லி ஏர்போர்ட்டில் வந்து லே ஓவர் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் வந்து ஒரு 6 ஹவருக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான், நம்ம புக்கிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, நம்ம நீங்கள் போய் நீங்கள் போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட இது புக் பண்ணி இந்த எல்லாம் எடுத்து பார்த்த உடனே நமக்கு ரூம் நம்பர் கொடுத்துருவாங்க. ரூம் சர்வீஸ் யாரும் கிடையாது, நம்ம தான் போய்க்கணும். நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் மட்டும் வரும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா ரூம்லேயும் உள்ள மாதிரி நம்ம கார்டு போட்டு தான் உள்ளே போகிறோம். ஸோ நம்ம ரூமுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரூம், ஒரு சின்ன ரூம் தான், பட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ராயல் இது இருக்கும். ஸோ $250 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன் டேக்கப்பு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரவுண்ட் 25,000 மேலே வரும். நல்ல ஒரு பெரிய டிவி, டிவி பார்த்திங்கன்னா வந்து 60 இன்ச்சஸ் டிவி ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு டபுள் பெட்டு. இதில் கபோர்டில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் அயன் பண்ணுறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சுருக்குறாங்க, அப்புறம் நம்ம லைட்டு ஃபோன் சர்வீஸ் எல்லாமே அவைலபிள். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர், சேஃப்டி லாக்கர் இருக்குது, கீழே யூஸ் பண்ணுற ஒரு சப்பல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு டீ அந்த கெனல் அந்த சர்வீஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதில் வேறு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லைட்டு, இதில் வந்து ஸ்பா அவைலபிள் இருக்குது, அப்புறமா வந்து நம்ம ரூம் சர்வீஸ் ஃபுட் பண்ணும். அந்த QR கோடு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா ரூமு டெலிவரி பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட்டோட வியூ ரூமில் இருந்து பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் இங்கே வந்து பால்கனி, அப்புறம் பெரிய ஷூட் அந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ரூம். நம்ம சிம்பிளாக இப்போ பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஹைஜீனிக்கான வந்து ஒரு பாத்ரூமும்,
ஒரு வாஷ்ரூமும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு நார்மல் வாட்டர் உண்டு, ஹாட் வாட்டர் உண்டு. ஸோ எப்படி அப்படின்னா வந்து நம்ம வெளியே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, நார்மலாக ஹாட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஹாட்டோட அளவை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் கூலில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஹாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹாட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் வாஷு, அப்புறமா சானிடைசர் எல்லாமே அங்கேயே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ப்ரஷ்ஷு, நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனும் அதில் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஷவர் ஆப்ஷன். ஷவர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டவல் வச்சுருப்பாங்க அங்கே. அது இல்லாமல் அங்கே வந்து ஷாம்பு, அப்புறம் ஷவர் ஜெல், அப்புறம் கண்டிஷ்னர், அது எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து. ஷவரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வாட்டர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் வாட்டராக இருக்கும். நம்ம சால்ட்டி ஆட்டோ அல்லது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல வாட்டராக வந்து வச்சுருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி உண்டு. மேலே வந்து ஷவர் ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்கள் எதுவும் நீங்கள் உங்களுக்கு ஃபேஸில் வளது மாதிரி அல்லது ஒரு இன்க்ளைண்ட் ஆட்டோ இருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. டவல் ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதை நம்ம ரூம் சர்வீஸ் கால் பண்ணோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு க்ளோஸ் செட்டு, அப்புறம் யூரின் போகிறதுக்கு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம இதை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம மேலே, இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. இது வந்து தேர்ட் ஃப்ளோரில் உண்டு ஹோட்டல். நம்ம ஃபோர்த்து ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூலும் ஸ்பா சர்வீஸும் வச்சுருக்காங்க. ஸ்பா சர்வீஸு, ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு எல்லாமே உண்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பா மட்டும் வந்து உங்களுக்கு 50% ஆஃபரில் வரும். ஸ்விம்மிங் பூலும், அப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் ஒரு கேட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு உள்ளே போனோன்னா ஜிம் இருக்கும். ஸோ ஜிம் நான் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் போய் பார்க்கவோ வீடியோ பண்ணவோ முடியல. பட் ஸ்விம்மிங் பூலும் ஜிம்மு வந்து ஃப்ரீ ஆக்சஸ். பட் நீங்கள் டைம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் போர்டிங் பாஸ் கொண்டு போய் கொடுத்து புக் பண்ணணும். புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். மற்ற ஸ்விம்மிங் பூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour தான் லிமிட்டெட். 1 hour மேலே யூஸ் பண்ண முடியாது. ஜிம்மும் சேம் 1 hour தான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹோட்டல். ஸோ இப்போ அந்த ஹோட்டல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அல்லது உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து என்னோடய வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த நிறைய வீடியோஸ் வந்து நல்லா மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், சி யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.